एकं ज्योतिस्वरूपं मतरहितमिति स्तौति लोकः समन्दात् विष्णोः शंभोश्च पुत्रं कलिमलमथनं तं प्रणम्यार्तबन्धुम् मोक्षावाप्त्यै समक्षं सकलगुणनिधिं स्वामिनं प्रार्थयेहं स्वामिन् भो ब्रह्मचारिन् हरिहरज विभो जायतां सुप्रभातम् 18 என்ற எண் இந்துக்களால் மதிக்கப்படும் அர்த்தம் நிறைந்த ஆழ்ந்த கருத்து பதிந்த புனித எண். கண்ணன் உரைத்த பகவத்கீதைக்கு 18 அத்தியாயங்கள், 18 புராணங்கள், போர்ப்பயிற்சி 18 நாட்கள், குருக்ஷேத்திரத்தில் போர் நடந்தது 18 நாட்கள், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 5 புலன்கள், 3 குணங்கள், கூட்டினால் 18. ஆனால் இந்த 18 படிகள் இது தரும் கருத்துக்கள் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் அல்லவா? அந்த அடைதல் எனும் தொடர் பயணத்துக்கு நெறிகள் 18. ஜீவாத்மா அந்த 18 நெறிகளை கடைபிடித்து கடையேற வேண்டும். முதல் 5 படிகள் 5 புலன்களை குறிக்கிறது. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல். அடுத்த 8 படிகள் 8 உணர்வுகள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை. 14 இருந்து 16 வரை தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் என்ற 3 குணங்களை குறிக்கிறது. 17வது வித்தையையும் 18வது அவித்தையையும் குறிக்கிறது. இவைகளை கடந்தால்தான் மாயையை கடக்க முடியும். இருங்கள், இந்த படிகளிலே கால் வைக்க நமக்கு தகுதி இருக்கிறதா? சிந்தியுங்கள், அதற்குரிய தகுதியை வளர்த்துக் கொண்டோமா? செல்லுங்கள், சேர வேண்டிய இடத்திற்கு செல்லுங்கள், சேர்த்துக் கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள். இது சத் சித் ஆனந்தம் தரும் சன்னிதானம். அது தரும் அனுபூதி தெய்வீகத்தின் தெய்வீகம். தத்துவமசி என்பதின் விளக்கத்தை இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். பானையை பார்த்து மண்ணின் தன்மையை புரிந்து கொள்வது போல, தங்க நகையை பார்த்து அதன் தன்மையை புரிந்து கொள்வது போல, இரும்பை கண்டு அதன் தன்மையையும் புரிந்து கொள்வது போல, மூலத்தில் இருந்து எதுவுமே வேறுபடுவதில்லை என்ற பேருண்மையை உணர்ந்து கொள்ளலாம். அனைத்திற்கும் மூலம் ஒன்று, அது இரண்டற்றது. இதை அறிந்தால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். சத் வஸ்து நல்ல பொருள், அதுதான் இந்த அகிலத்தின் ஆன்மா. தத் த்வ அசி, அது நீ ஆகிறாய். பஸ்மக்குளம் தியானத்தில் ஈடுபட்ட மனதின் தெய்வீக உச்சநிலை. இதுதான் சபரி ஆத்மத்யாகம் செய்த இடம், தவத்தீயில் சாம்பலாகி மோட்சமடைந்த இடம். அந்த தவத்தீதான் இந்த பஸ்மம். வில்லாளி வீர
வீரமணி கண்ட சபரிகிரீச பூலோகநாத அரிகர சுதன் ஆனந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா ஜாதக காந்தார மத்தியே கரபுடக சமுத்பூத ரஷ்மி பிரபாவ பாணித்வந்த்வே ச விஷ்ணோஹ விமலகளமணிபூஷணம் சம்புதத்தம் மித்ரம் துஷ்டஸ்துலுஷ்கஹ தவ சரிதமிதம் பூதலே பூஜ்யமானம் ஸ்வாமின் போ ப்ரஹ்மசாரின் ஹரிஹர ஜ விபோ ஜாயதாம் சுப்ரபாதம் நிர்மால்ய தரிசனம் சுப்ரபாத பூஜை விரத நியம சமாப்தௌ ப்ராதருத்தாய பக்த்யாய விமல சரசி சேஷஸ்நான சம்சுத்த பாவஹ கலியுக வரதம் த்வாம் ஸ்தௌம்யஹம் ஸ்வாத்மதுஷ்ட்யை கரிகிரி தடவாசின் ஜாயதாம் சுப்ரபாதம் உலக நன்மைக்காக செய்யப்படுவது பஞ்சாமிர்த அபிஷேகம் பஸ்மாபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகம் தேனாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தனாபிஷேகம் சுவாமியின் பிரசாதம் தீபாராதனை
சூரியனுக்கே ஒளி கொடுக்கும் சுடரே, விண்மீனாக வானமாக நிறைந்திருக்கும் பூரணமே, எங்களை மன்னிக்க வேண்டும். பேரொளியான உனக்கு இந்த சின்னஞ்சிறிய தீபத்தால் ஆராதனை புரிவதற்கு இந்த சிறிய தீப ஒளி எங்கள் மன இருளை நீக்கட்டும். புஷ்பாபிஷேகம் எட்ட முடியாதவனை எட்டுவதற்கு எளிதான மலரஞ்சலி. சத்யமேவ ஜெயதே ந அனர்த்தம், சத்யேன பந்தா விததோ தேவயான, ஏனாக்ரமந்தி ரிஷயோ ஆப்த காம, தத் சத்யஸ்ய பரமம் நிதானம். சத்தியம்தான் வெல்லும், சத்தியம் அல்லாத எதுவும் வெல்வதில்லை. சத்திய பாதைதான் நம்மை சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கும். பூஜை படிபூஜை ஐயன் ஐயப்பனுக்கு ராஜாங்க நந்தவனங்களாக 18 மலைகள், காலகட்டி, இஞ்சிப்பாறை, புதுசேரிக்காதம், கரிமலை, நீலிமலை, சபரிமலை, பொன்னம்பலமேடு, சித்தம்பலமேடு, மயிலாடும் மேடு, தலப்பாறை, நிலக்கல், தேவன்மலை, ஸ்ரீபாதன்மலை, கல்கிமலை, மாதங்கமலை, சுந்தரமலை, நாகமலை, கவுண்டர்மலை. ஐயனின் அருட்கருணையை அந்த மலைகளெல்லாம் அப்படியே காத்து கொண்டிருக்கின்றன. அந்த 18 மலைகளையும் நடந்து கடக்க முடியாத பக்தனுக்கு இந்த படிபூஜை 18 மலைகளையும் பார்த்த புண்ணியத்தை கொடுக்கிறது. படிபூஜையின் போது 18 படிகளும் அந்த 18 மலைகளாக பாவித்து பூஜிக்கப்படுகிறது. பிரதக்ஷணம் கோயிலை வலம் வரும்போது மெதுவாக அடிமேல் அடி வைத்து, அதாவது கர்ப்பிணி தலையிலே எண்ணெய் குடத்தை சுமந்து செல்லும் போது அது சிந்தாமல் இருக்க எத்தனை கவனத்துடன் அடியெடுத்து வைப்பாளோ அப்படி நடக்க வேண்டும். இதில் பொதிந்துள்ள எளிமையான எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, மெதுவாக அடியெடுத்து வைத்து நடக்கும்போது மிக அதிகமான அதிர்வுகளை இறைவனிடமிருந்து பக்தனின் உடல் பெற முடிகிறது. இப்படி செய்வதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறலாம். கன்னிமூல கணபதி, கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா.